வணக்கம். சமைக்கலாம் சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற டிஷ்ஷு வந்து தக்காளி தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு அப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. தக்காளி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா, கொஞ்சமாக ஆயில், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக பன்னீர் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஜீரகம், மல்லி, கொஞ்சம் பட்டர், தோசை மாவு. கடாய் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜீரா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. வரமிளகாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தக்காளி நாலாக வெட்டி வச்சுருக்கிறது இப்போ வந்து தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க மாதிரி தோசை மாவு போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணோம். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு சூடு கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணோம். தக்காளி வந்து வதக்குனதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் மறுபடியும் சொல்கிறேன். டொமேட்டோ, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் சால்ட் போட்டு கடாயில் போட்டு சாட்டேஜ் பண்ணிக்கிட்டு ஆற விட்டதுக்கப்புறமேட்டுக்கு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு தோசை மாவு வீட்டில் வழக்கமாக இருக்கிற தோசை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கல் வந்து ஹீட் ஆகிருச்சு. எப்படி டொமேட்டோ தோசை போடுறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து சாப் பண்ண டொமேட்டோ போடுறேன் மேலே. அது மேலே வந்து பன்னீர் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளேவருக்கு வந்து மல்லி மட்டும் கொஞ்சமாக போடுறேன். பட்டர் கொஞ்சமாக சேர்த்து ஆயில் ஐட்டம். இப்போ வந்து டொமேட்டோ தோசை வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக பாயிலும் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்கிறனால மேலே வந்து பன்னீர் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். வீட்டில் வழக்கமாக இட்லி, தோசை அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுப்பீங்க.
இது வந்து தக்காளி தோசைங்கிறனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.